ஹே ஹா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆட்டோபாட்ஸ் தமிழ். இந்த கேடிஎம் டியூக் இருக்கு இல்லைங்களா, 200cc பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த R15 பைக் இருக்குல்ல, அது வெறும் 150cc பைக் தான், அதுலேயுமே ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இருக்கட்டும், இல்லை 500cc வரைக்கும் இருக்க ராயல் என்ஃபீல்டு பைக்கிலலாம் ரேடியேட்டரே கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேடியேட்டர் எதுக்காக யூஸ் ஆகும்னு தெரியும்ல. ஏன் இந்த மாதிரி பைக்கில் மட்டும் ரேடியேட்டர் கொடுக்காம சின்ன சிசி பைக்கிலலாம் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். இந்த க்வெஸ்சனுக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஜின்லேருந்து வர ஹீட் வந்து பார்த்திங்கன்னா தானாக டிசிபேட் ஆகாது, ஸோ தானாக வந்து சீக்கிரமாக கூல் ஆகாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சிசி இருக்க வெஹிக்கிள்ஸ், இந்த காரு, லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரேடியேட்டர் மூலிமா இன்ஜின் வந்து சீக்கிரமாக கூல் டவுன் ஆகும். இதே நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியேட்டரே இருக்காது. ஆனால் இந்த டியூக் 200 இருக்கட்டும், இல்லை R15 இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வந்து தனியாக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக இருக்க அந்த இன்ஜின் பைக்கை கூல் பண்ணுறதுக்கே ரேடியேட்டர் தேவையா அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு பைக் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து R15, இன்னொன்று வந்து டியூக் 200, இன்னொன்று வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. இதில் R15 வந்து பார்த்திங்கன்னா வெறும் 150cc பைக் தான், டியூக் 200 வந்து 200cc பைக்கு, கிளாசிக் 350 வந்து பார்த்திங்கன்னா 350cc பைக்கு. ஸோ இந்த கிளாசிக் 350 வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரே இருக்காது. ஆனால் அதே சமயம் இந்த 200cc பைக்குக்கும் 150cc பைக்குக்கும் எதுக்காக ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க? ஸோ 350cc வராத ஹீட்டாக இந்த 200cc 150cc வந்துட போகுது. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போரோட டயாமீட்டரும் ஸ்ட்ரோக்கோட லென்த்தும் தான். ஸோ போர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் அந்த வட்டமும், ஸ்ட்ரோக்கோட லென்த் அப்படின்னா அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ அந்த பிஸ்டன் எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வருது அப்படின்றது அந்த ஸ்ட்ரோக்கோட லென்த். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணனாலே போதும், இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இப்போ R15 எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இதோட போரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 58mm தந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரோக்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 58.7mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த வண்டிக்குள்ளே அந்த பிஸ்டனுக்குள்ளே நடக்கிற அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ, அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். R15 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 11.6:1, இதுதான் வந்து R15 கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ இதனால் இது என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 பிரேக் ஹார்ஸ் பவர், வெறும் 150cc வண்டி தான், கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கனால 19 பிரேக் ஹார்ஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது 10,000 RPM. ஸோ 10,000 அந்த இன்ஜின் வந்து ரொட்டேட் ஆகுது 19 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வேகமான ப்ராசஸ் அப்படின்றனாலையும், ஸ்ட்ரோக்கோட லென்த் ரொம்ப சின்னதாக இருக்குன்றனாலையும் ஹீட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளில போகாது. இந்த பவரை அட்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக குறைச்சி ஆகணும், இல்லைனா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் R15 வந்து ரேடியேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போரோட டயாமீட்டர் வந்து 72mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னாடி பார்த்ததோட அதிகம் அப்படி கரெக்டாக. பட் ஸ்ட்ரோக்கோட லென்த் இருக்குல்ல, அந்த லென்த்து வந்து வெறும் 49mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரோக்கோட லென்த் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா போரோட லென்த் அதிகமாக இருக்கிறனால இதில் கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.3:1. ஸோ இதுவும் அதிகமான கம்ப்ரஷன் ரேஷியோ தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 25 பிரேக் ஹார்ஸ் பவரை வந்து 10,000 RPM கொடுக்க முடியும். ஸ்ட்ரோக்கோட லென்த் ரொம்ப சின்னதாக இருக்கனால ஹீட் வந்து சீக்கிரமாக வெளில போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஜின் ரொம்ப சீக்கிரமாக சீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பைக்லேயும் வந்து நமக்கு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணுறது எது கூடன்னு பார்த்தீங்கன்னா 350cc பைக்கான ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 கூட. ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 500 இருக்குது, தண்டர்போர்ட் 500 இருக்குது, தண்டர்போர்ட் 350 இருக்குது. ஸோ இதிலலாம் கூட ரேடியேட்டர் கிடையாது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூக்கோட இன்ஜினோட சைஸும் ராயல் என்ஃபீல்டு இன்ஜினோட சைஸும் பார்க்குறப்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஸோ கிளாசிக் 350 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போரோட டயாமீட்டர் வந்து 70mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருசு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்கோட லென்த், இந்த ஹைட் இருக்குல்ல அந்த பிஸ்டன் மேலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு வர அந்த ஸ்ட்ரோக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 90mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெருசு தான். முன்னாடி கம்பேர் பண்ணது 58-49 கம்பேர் பண்ணும்போது இந்த 90 ஸ்ட்ரோக்கோட லென்த்ன்றது ரொம்பவே பெருசு தான். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக்குக்கு ரேடியேட்டர் தேவையில்லை. இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5:1. இதனால் வந்து 19 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரோக்கோட லென்த்தும் போரோட லென்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால. ஆனால் இதோடைய ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5250 தான், 5,250 தான் வந்து கொடுக்கும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு.
ஸோ பிக்கப் எதில் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த R15 Duke 200 தான் அதிகமாக இருக்கும். பட் பவர் R15 ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஈக்குவலாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஒரே காரணத்தினால தான் இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க, அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வைங்க, அதே அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் அதோட பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வைங்க. எது ரொம்ப சீக்கிரமாக ஆறி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது தான், ஏன்னா டம்ளரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவில் இருக்குது இல்லைங்களா. அதனால் அந்த ஹீட் வந்து டிசிபேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ பெரிய அளவில் நமக்கு சர்ஃபேஸ் கிடைக்கும் போது ஹீட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளில போயிடும். அதை தான் வந்து இங்கே ராயல் என்ஃபீல்டில் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சிசியாக இருந்தால் கூட நம்மளால் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் இன்ஜின் வந்து சீஸ் ஆகாமல். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் ஸோ எங்கேயே குறை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடச்சி.